முலாயம் சிங் யாதவின் இறுதி ஊர்வலம் நடைபெற இருக்கிறது. அது அந்ததை நேரலையாக தற்போது பார்க்க இருக்கிறோம். அது தொடர்பான செய்திகளை வழங்க காத்திருக்கிறார் யோகேஸ்வரன். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அகிலேஷ் யாதவுடைய தந்தை முலாயம் சிங் ஒருத்தர் நேற்றைய தினம் காலமானார் என்று மருத்துவமனை தரப்பிலிருந்தும் அவருடைய மகன் அகிலேஷ் யாதவ் தரப்பிலிருந்தும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து நேற்று மாலை அவருடைய உடல் ஹரியானா மாநிலம் குருகிராமில் இருக்கக்கூடிய மேதாந்தா தனியார் மருத்துவமனையிலிருந்து உத்தரப்பிரதேச மாநிலம் எட்டாவா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சைபை என்கிற அவருடைய சொந்த கிராமத்திற்கு கொண்டு வரப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு மைதானத்தில் அவருடைய உடல் என்பது பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்த நிலையில இன்று காலை முதல் பல்வேறு தலைவர்கள், அரசியல் கட்சியைச் சேர்ந்த மூத்த தலைவர்கள் தொடர்ச்சியாக அஞ்சலி செலுத்தியிருந்தார்கள். இந்த நிலையில்தான் அவருடைய உடல் என்பது இன்னும் சிறிது நேரத்தில் அடக்கம் செய்யப்படுவதற்காக அந்த இறுதி ஊர்வலம் என்பது புறப்பட்டு இருக்கிறது. குறிப்பாக இந்த இறுதி ஊர்வலத்துல மத்திய அரசு தரப்பிலிருந்து மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பங்கேற்றிருக்கிறார். இதே போல பல்வேறு அரசியல் கட்சிகளை சார்ந்த தலைவர்களும் பங்கேற்றிருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டுமே சத்தீஸ்கர் மாநில முதலமைச்சர் பூபேஷ் பாகேல், அதே போல மத்திய பிரதேச மாநிலத்துடைய முன்னாள் முதலமைச்சர் கமல்நாத் உள்ளிட்டோரும் பங்கேற்றிருக்கிறார்கள். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மூன்று நாட்கள் துக்கம் அனுசரிக்கக்கூடிய நிலையில இன்றைய தினம் செய்யப்படும் போது தொடர்ச்சியாக அரசு முழு மரியாதையுடன் செய்யப்படும் எனவும் ஏற்கனவே அம்மாநிலத்துடைய முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் தெரிவித்திருக்கிறார். அதன்படி பார்த்தோம் என்றால் கிட்டத்தட்ட 21 குண்டுகள் முழங்க அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட இருக்கிறது. இதற்காக பிரத்யேகமாக அவர்கள் தரப்பிலிருந்து, அகிலேஷ் யாதவ் தரப்பிலிருந்து சந்தன மரக்கட்டைகள் என்பது கொண்டுவரப்பட்டிருப்பதாகவும் அங்கிருக்கக்கூடிய அந்த ஏற்பாட்டாளர்கள் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த இறுதி ஊர்வலத்தின் போது பல்வேறு மாநிலத்துடைய முதலமைச்சர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள் என்ற ஒரு காரணத்தினால் அந்த எட்டாவா மாவட்டம் முழுவதும் உத்தரப்பிரதேச மாநிலத்துடைய போலீசாரின் கட்டுப்பாட்டில் கொண்டுவரப்பட்டிருக்கிறது. நேற்று காலை 8:16 மணிக்கு உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில ஒரு நாள் முழுவதும் அங்கிருக்கக்கூடிய பொதுமக்கள் மற்றும் அவருடைய தொண்டர்களுடைய அஞ்சலிக்காக அவருடைய உடல் என்பது வைக்கப்பட்டிருந்த நிலையில்தான் குடும்பத்தினர் சார்பாக அந்த இறுதிச் சடங்குகள் அனைத்தும் முடிவடைந்தவுடன் இன்னும் சற்று நேரத்தில் அவருடைய உடல் என்பது நல்லடக்கம் செய்யப்பட இருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகளும் தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த இறுதி ஊர்வலத்திற்காக அலங்கரிக்கப்பட்ட வண்டிகள்ல அவருடைய உடல் என்பது எடுத்துச் செல்லப்பட்டது. அந்த வண்டிகளில் கூட அகிலேஷ் யாதவ் உடனிருந்தார். அகிலேஷ் யாதவ் மற்றும் அவருடைய குடும்பத்தினரும் உடன் இருக்கிறார்கள். சற்று நேரத்திற்கு முன்பாகத்தான் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கும் அந்த இறுதி நிகழ்வு ஊர்வலத்தில் பங்கேற்பதற்காக அங்கு கலந்து கொண்டிருக்கிறார். பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்பது தீவிரப்படுத்தியிருக்கிறது. உத்தரப்பிரதேச மாநிலத்துடைய அரசின் முழு அரசு மரியாதையுடன் இன்னும் சற்று நேரத்தில் அவருடைய உடல் என்பது நல்லடக்கம் செய்யப்பட இருக்கிறது. இன்னும் முக்கிய பிரமுகர்கள் யாரும் அதை கலந்து கொண்டிருக்கிறார்களா, அது குறித்து விரிவாக சொல்லுங்க. எத்தனை மணிக்கு சரியாக தனம் செய்ய இருப்பதாக செய்தி வெளியாக இருக்கிறது? அகிலேஷ் யாதவ் தரப்பிலிருந்து தெரிவித்திருக்கக்கூடிய தகவலின்படி 1:30 என்பது இந்த இறுதி ஊர்வலம் நடத்தப்படும் என்பதுதான் அவர்கள் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான அனைத்து ஏற்பாடுகளையுமே சமாஜ்வாதி கட்சி தரப்பிலிருந்து செய்திருக்கிறார்கள் என்ற ஒரு தகவல்களையும் கொடுத்திருக்கிறார்கள். பல்வேறு முக்கியமான மத்திய அமைச்சர்கள் பல்வேறு பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்ந்த திட்டங்களில் கலந்து கொண்டிருப்பதன் காரணத்தினால் நேற்றைய தினமே அமித்ஷா உள்ளிட்டோர் எல்லாம் நேரடியாக ஹரியானா மாநிலம் குருகிராமில் இருக்கக்கூடிய அந்த தனியார் மருத்துவமனைக்கு சென்று அஞ்சலி செலுத்தியிருந்தார்கள். இந்த நிலையில்தான் இன்றைய தினம் மத்திய அரசு தரப்பிலிருந்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பங்கேற்றிருக்கிறார். இதே போல முலாயம் சிங்கை பொறுத்த மட்டுமே அவருடைய சமாஜ்வாதி கட்சி மட்டுமின்றி பல்வேறு மூத்த அரசியல் கட்சி தலைவர்களுடன் நட்புடன் பழகி வந்தார் என்ற ஒரு காரணத்தால் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த பல்வேறு முதலமைச்சர்கள் மற்றும் மூத்த அதிகாரிகள் உட்பட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் பங்கேற்றிருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சி தரப்பிலிருந்து நேற்றைய தினம் வெளியிடப்பட்டிருந்த அந்த செய்தி குறிப்பில் கூட 2 மாநில முதலமைச்சர்கள் காங்கிரஸ் கட்சி சார்பில் முலாயம் சிங் அவர்களுடைய இறுதி ஊர்வலத்தில் பங்கேற்பார்கள். ஒருவரை பொறுத்த மட்டுமே சத்தீஸ்கர் மாநில முதலமைச்சர் பூபேஷ் பாகேல், மற்றொருவரை பொறுத்த மட்டுமே மத்திய பிரதேச மாநிலத்துடைய முன்னாள் முதலமைச்சர் கமல்நாத் உள்ளிட்ட இருவருமே பங்கேற்பார்கள் என்று சொல்லப்பட்டிருந்தது. இதே போல தமிழகத்தை பொறுத்த மட்டுமே திராவிட முன்னேற்றக் கழகம் தரப்பிலிருந்து TR பாலு பங்கேற்பார் என்று அவர்கள் தரப்பிலிருந்தும் தெரிவிக்கப்பட்டது. இப்படி ஒவ்வொரு மாநில அரசியல் கட்சி தலைவர்களும் இந்த இறுதி ஊர்வலத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக அரசு முழு மரியாதையுடன் அடக்கம் செய்யப்படும் என்பதை ஏற்கனவே தெரிவித்திருக்கக்கூடிய நிலையத்தில் அம்மாநிலத்துடைய முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அரசு பணிக்காக வேறு ஒரு மாநிலத்திற்கு சென்றிருக்கக்கூடிய நிலையில அரசு அதிகாரிகள் இந்த இறுதி ஊர்வலத்தில் பங்கேற்றிருப்பார்கள். அதே நேரத்தில் உத்தரப்பிரதேச மாநிலத்துடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் மற்றும் மூத்த தலைவர்களும் இந்த இறுதி ஊர்வலத்தில் பங்கேற்பார்கள் என்ற ஒரு தகவல்களும் இருக்கு. இன்னும் சற்று நேரத்தில் அவருடைய
உடல் என்பது தகனம் செய்யப்படக்கூடிய இடத்திற்கு கொண்டு செல்லப்படும். அதற்கான அலங்கரிக்கப்பட்ட வாகனங்கள் அனைத்துமே தயார் நிலையில் இருக்கு. சற்று நேரத்திற்கு முன்பாகத்தான் மத்திய அமைச்சர் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கும் வந்திருக்கார். அந்த அவர்கள் குடும்பத்தார் தரப்பிலிருந்து செய்யப்படக்கூடிய அந்த இறுதிச் சடங்குகள் என்பது சற்று நேரத்திற்கு முன்பாகத்தான் முடிவடைந்திருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அந்த எட்டாவது மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அடக்கம் செய்யப்படக்கூடிய இடத்தில் அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருக்கக்கூடிய நிலையில மைதானத்தில் வைக்கப்பட்டிருக்கூடிய முலாயம் சிங் உடைய உடல் என்பது முழு அரசு மரியாதையுடன் அந்த அடக்கம் செய்யப்படக்கூடிய இடத்திற்கு எடுத்துச் செல்லப்பட உள்ளது. தகவலுக்கு நன்றி யோகேஸ்வரன், தொடர்ந்து இணைப்பில் இருக்கேன்.